நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, சரவணா, என்ன டேய் மூணு மணி நேரமா உள்ள என்னடா பண்ற? இருமினாச்சி. என்னடா ஆனதாச்சு? இன்னொரு 10 15 நிமிஷம் போறே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். கொடு பேத்ரடா. என் கண்ணு குட்டில கொஞ்சம் பொறுடா. ரூஸ் என்ன பண்ணுதோ தெரியல. வரலாமா? ஓகே ரெடி. One, two, three. மினாச்சி, இன்னியோட நம்ம கல்யாணம் பண்ணி 100 நாள் ஆகுது. அதான் என்ன மினாச்சி சிரிக்கிற? சரவணன் ஒரு 100வது நாள் வெற்றி விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். அசால்ட்டா சிரிக்கிற? எனக்கு தெரியும்டா நீ இப்படி ஏதாவது லூசுத்தனமா பண்ணுவேன. மினாச்சி, உலகத்துல இப்படி யாராச்சும் ஒரு விழா கொண்டாடி இருப்பானா? அதான்டா நானும் கேக்குறேன். இதுக்கெல்லாம் எவனாவது விழா கொண்டாடுவானா? ஏன் கொண்டாட கூடாது? கொண்டாடலாம், தப்பு இல்ல. விழாவில் அடுத்தது என்ன? மாமா உரையாற்றுவது. ஆற்றுங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே, உலக நாடுகளே, உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உலகத்தின் மிக பெரிய நகரங்களான நியூயார்க், சாங்காய், டோக்கியோ, மெல்போர்ன் போன்ற நகரங்களில் கூட இது போன்ற ஒரு விழா நடந்ததில்லை. வியக்கத்தக்க வகையிலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கல்யாணம் 5 எழுத்து, சரவணன் 5 எழுத்து, மீனாட்சியும் 5 எழுத்து. டேய், அது 4 எழுத்துடா. ஏய், அதுக்கு தொணக்கால் இருக்குதுல? அப்படி பார்த்தா கல்யாணம் 6 எழுத்து இல்லையா? ஐயோ, தலைவர்கள் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்து கூடாது. ஒரு ஃப்ளோல பேசுறதுக்கு நல்லா இருக்குதா, அத்தோட விட்டுனோம். அதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க கூடாது. சரி, இது எல்லாமே 5 எழுத்து, அதனால என்ன சொல்ல வர? அப்பா, நீ குருகுல போனதால எல்லா ஃப்ளோவும் போச்சு. சரி சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. ஆ, வந்துடுச்சு. 100வது நாள் மட்டுமல்ல, 150, 200, 250, 300, 350 போன்ற பல விழாக்களை தொடர்ந்து நடத்தி காட்டுவேன் என்று உறுதி கூறுகிறேன். லைலா மஜ்னு, அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், தேவதாஸ் பார்வதி, சூர்யா ஜோதிகா, அதை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி என்று எதிர்கால சந்ததியினர் வாழ்த்தட்டும். வாழ்க காதல், வெல்க திருமணம், ஜெய். என்னடி சிரிக்கிற? நீ பேசின ஏதாவது 2 லைனுக்கு நடுவுல ஒரு தொடர்பு இருக்கா? என்னாச்சு? பேச்சுனா வெறும் ஃபீல் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. சரி, அடுத்து என்ன? ஏற்புரை. அது யாரு? நீதான். அடப்பாவி, என்ன மீனாச்சு, நீதான் ஏற்புரை எல்லாம் வழங்கினா? அதெல்லாம் முடியாது. ஏய், இந்தா குடி. ஓ, நன்றி. ஏய், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான், ஏதாச்சும் பேசு. டேய், போடா.
ஏய் மீனாட்சி, நல்லதா நாலு வார்த்தை பேசுடி. பேசலாம் முடியாது. ப்ளீஸ் டி பேசு. வாழ்கிற காலமெல்லாம் உன்னோடு வாழ ஆசை, சாகின்ற போது மட்டும் நான் மட்டும் சாக ஆசை. ஐ லவ் யூ சரவணா. சரவணன் ஒரு லூசன் தோணுதா? ஆமா. பிடிக்கல? பிடிச்சிருக்கு. லூசு ஆனா பிடிச்சிருக்கு. ஆமா. ஏன் அப்படி தெரியல. சரவணா நீ மாற மாட்டல்ல? மாறுவேன் தோணுதா? தோணல, கேட்ட. ஆனா என்ன மாறக்கூடாது? எப்போ இப்படியே குழந்தைத்தனமா இந்த மாதிரி குட்டி குட்டி லூசுத்தனமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா வெளிய மட்டும் ஏண்டா இவ்வளவு வயசாகுதே, மாறவே மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நானும் மாத்திக்கிறேன் மீனாட்சி, மாத்திக்கிறேன் மீனாட்சின்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். ஆனா மாத்திக்க மாட்டேன். அது போதும். சரி, 100வது நாளுக்கு மாமா இப்படி எல்லாம் அசத்தி இருக்கேன், நீ எனக்கு என்ன தரப்புற? என்னையே தந்து விட்ட பிறகு வேற என்ன தருவது உனக்கு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. கடைக்கு போ சொன்ன போலியா நீங்க? போலாம் போலாம். என்னங்க இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க? வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, சம்பந்தமே இல்லாம கடைக்கு போய் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினாரு சொல்றேன். இல்லங்க, குலாப் ஜாமுன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, தச்சு விட்டு போயிட கூடாது இல்லையா? சரி சரி, கோச்சுக்காதீங்க. சௌந்தர்யாங்க காலையிலே கிளம்பியாச்சு. எங்க? அதத்தான் நானும் கேட்டேன். தரையில கால் படாம பறந்து பறந்து என்ன அடிச்சு கிளம்பி போயிருக்கா. என்னடிவா இப்படி மாறிட்டா? அதான் எனக்கும் புரியல. நீ என்ன ஃபீல் பண்ற? ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆயிடுவான்னு பார்த்தா வேலைக்கு போறேன்னு முதலே தான் ஆரம்பிக்கிறா. ஒன்னும் புரியலடி. தமிழ வானான்னு சொன்னது சரியா தப்பான்னு தெரியல. இவ்வளவு சேஞ்ச் காரணம் அதான். ஏங்க, வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவளை என்ன எதுன்னு பேசி சரி பண்ணிடணும். அவ நம்ம கிட்ட இப்படி பேசுறது வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். விருந்தாளிங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். என்ன சகுனமே சரியா இல்ல, காக்காய் கரையுது. சம்பந்தி வாங்க வாங்க. சம்பந்தி கரும பிடிச்ச காக்கா கரெக்டா தான் கத்தி இருக்கு. வாங்க. என்ன சம்பந்தி, ஒரு போன் கூட பண்ணாம டக்குன்னு வந்து நிக்கிறீங்க? சும்மா தான் சம்பந்தி, திடீர்னு மீனாட்சி பாக்கணும் தோணுச்சு, அப்படியே ஒரு வண்டியை பிடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? பண்ணிருக்கலாம். போன் பண்ணா மீனாட்சி எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்னு சொல்லுவா. நானே கூட அதான் சொல்லிருப்பேன். அதான் யாருக்கு சொல்லாம. வணக்கம் சம்பந்தியம்மா. இந்த சீன்ல நான் இருக்கிறது இப்பதான் தெரிஞ்சுதாக்கும். இல்ல சம்பந்தியம்மா, சம்பந்தை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க இருக்கிறத கவனிக்கல, மன்னிக்கணும். மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி. மாமா. அப்பா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா திடீர்னு? சும்மா தாம்மா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு கிளம்பி வந்துட்டேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அட என்னம்மா நீ இப்படி கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, திடீர்னு வந்து நிக்கிறீங்களே அதனாலதான். ஏன்?
நான் வரக்கூடாதா? அப்படி இல்லப்பா, உடம்பு சரியில்லாத ஆளு, இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன். ஒண்ணு இல்லம்மா, திடீர்னு உன்ன ரொம்ப பார்க்கணும்னு தோணுச்சு அதான். சரி உள்ள வாங்கப்பா, குடுங்க மாமா, வாங்கப்பா வாங்க. ஏய் என்ன என்ன, நீ எங்க கிளம்பின இருக்க? என்னடா கேள்வி இது? நீ தானே ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இரு, கிளம்பி ரெடியா இருன்னு சொன்னே. பர்த்டே பார்ட்டி கிளம்ப சொன்னா ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கற. நார்மலா இப்படி தானே வெளிய போவோம்? பர்த்டே பார்ட்டிக்கு இப்படி எல்லாம் வெல்ல வந்தா வேலக்கே ஆகாது. ஏண்டா நான் இப்படி தான் நிறைய பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கேன். இது என்ன கலடகுறிச்சில நடக்கிற காது குத்து விழா நினைச்சியா? சிடிடி ஹே பான பர்த்டே பார்ட்டி, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடக்குது. தெரியுமா உனக்கு? நீ இப்ப என்ன சொல்ல வர, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு படுவ கட்டிட்டு வர கூடாதா? இல்லடி, வேறாச்சு மாடர்ன் Dress போடலாம்ல. சரவணன் வைஃப் ஒரு பட்டிக்காரன் யாரும் நினைக்க கூடாதுமா? கண்ணா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சல்னா என்னால Dress பண்ண முடியாது. எனக்கு என்ன Dress பிடிச்சிருக்கோ, எனக்கு எந்த Dress கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அத தான் நான் போட முடியும். நியாயம்தான். இது உன் ஆசை கணவனுடைய வேண்டுகோள்னு வச்சுக்கே. என்னடா இது, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. அவன் பொண்டாட்டி புடவு கட்டி குத்து விளக்கு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவான். நீ எதுக்கு குத்து விளக்கா இருக்கிற உன் பொண்டாட்டிய தீப்பந்தமா எரிய விடணும்னு ஆசைப்படுற? தபார், ஏற்கனவே ஆபீஸ்ல சரவண ஒரு கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான், நக்கல் விட்டுனுக்குறானுங்க. நீ மட்டும் ஒரு மாடர்ன் Dressல வந்தன்னு வச்சுக்கே, அவனுக்கு எல்லோருவாயும் அடிச்சிடலாம். மீனாச்சு, இந்த ஒரு தடவை மட்டும் சேல இல்லாம வேற ஏதாச்சும் Dressல வாயே ப்ளீஸ் டி. என்கிட்ட மாடர்ன் Dress இல்லையே. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனாலதான் சில பல மாடர்ன் Dressகளை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப தெரிஞ்சு போச்சுடா இது யார் வேலைன்னு. என்ன மீனாச்சி? என்ன நொண்ண மீனாச்சி, ஆபீஸ்ல எல்லாம் யாரும் எதுவும் பேசல, உனக்கு நான் மாடர்ன் Dress போடணும் அதானே? சரி, எனக்காக போட மாட்டேன். நீ சரி, எனக்காக என்ன Dress வாங்கிட்டு வந்திருக்க கட்டு. என்னடா இது Dress இவ்வளவுதானா? என்ன மீனாச்சி, அனுஷ்கா அமலா பாலாம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அது 6.5 வயசுல போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். மீனாச்சி, என்ன தைரியம் இருந்தா சின்ன பிள்ளைங்க போடுற ஃப்ராக்க வாங்கிட்டு வந்து என்ன பார்ட்டிக்கு போட சொல்லுவ? மீனாச்சி, அது 1500 ரூபாய் தெரியும்ல. Dress சின்னதாக சின்னதாக காசு ஜாஸ்தி ஆகும். ஆகும்டா ஆகும், அவ்வளவுதானா இல்ல வேற ஆப்ஷன் இருக்கா? இது என்ன தமிழா ஜீன்ஸ்? இது கூட தெரியாதா உனக்கு? அது என்ன நடுவுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு? ஸ்டைல். வேற என்ன? இதுவே முடியாதுன்ட்ட, இன்னும் மிடிஸ் மினிஸ் எல்லாம் இருக்குது. சரி வேணா விடு. எவ்வளவு வருத்தமா சொல்ற? என்ன மீனாச்சி, when you are in Rome be a Roman. அப்படினா ரோம் நாட்டுல இருக்கும்போது நீ ரோமானியனா இரு. எவ்வளவு தப்பா இருக்கு, எங்க இருந்தாலும் நீ நீயா இருக்கணும். சரி போடி, அதான் முடியாதுல்ல. அப்புறம் என்ன? சரி, நீ இவ்வளவு விரும்பி கேக்குறதால நான் இன்னைக்கு மாடர்ன் Dress போடுறேன். மீனாச்சி, என்னடா என்ன Dress மீனாச்சி? சுடிதார். சுடிதார? சுடிதார்லாம் மாடர்ன் Dress ஏமா சொன்னா? ஏன் இல்லையா? ஏய், அதெல்லாம் நம்ம கலாச்சார உடைய மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. மேக்ஸிமம் அதுதான் போட முடியும், வேணுமா வேண்டாமா? சரி செய், ஆளேல அது ஊருக்கு இருப்ப பூதன சக்கர. என்னடா கிழவி மாதிரி பழமொழி எல்லாம் சொல்ற? சரிமா, தாகோன்னு வந்தவனுக்கு சர்பத்து குடுக்கலனாலும் சர்பத்துன்னு எழுதி கொடுத்தல, அது போதும். முதல்ல கிளம்பு. ஐயோ இது என்ன கூத்தா இருக்கு? என்னது
மீனாட்சிக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரியாம போச்சே. என்ன சொல்கிறாய்? அங்க பாருங்க மீனாட்சி தங்கச்சி வர்றத. அடி பாவி, மருமகள் சுடிதார் போட்டதுக்காக இவ்வளவு பேசுற? வெளிய போறப்ப பொண்ணா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு போவனோ? ஏய், உன் பொண்ணு உலகம் பூரா சுடிதார் போட்டுட்டு சுத்தலாம், அவளுக்கு ஒரு நியாயம், மீனாட்சிக்கு ஒரு நியாயமா? சரவணா, யாருப்பா இந்த பொண்ணு? என்ன பொண்ணு? அதான்ப்பா கூடவே கூட்டிட்டு வந்திருக்கிய. யாரமா கூட்டி வந்திருக்கேன்? நான் சுடிதார் போட்டிருக்கேன்ல, அதான் அத்தை அப்படி சொல்றாங்க. உங்க அம்மா ஜோக் அடிக்கிறாளா? என்னமா பிரச்சனை உனக்கு? நான் தான் சுடிதார் போட சொன்னேன். சௌந்தர்யாக்கு நீயே வாங்கி கொடுக்குற, மீனாட்சி போட என்ன தப்பு? அவ இங்க உள்ளவ, ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் போடுறா. உன் பொண்டாட்டிய திடீர் இந்த கெட்டப்ல பார்த்ததும் என்னமோ எனக்கு சரியா படல. சரவணா, அம்மா கொண்டு வாங்கி கொடுக்கலன்னு கோவம். நீங்க கிளம்புங்கப்பா. சரி, நாங்க வரோம். வரேன் மாமா, வரேன். பார்த்தல, நீ கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்த, உங்க அம்மாவுக்கு அட்டாக்கே வந்திருக்கும். ஆனா 8000 வேஸ்டா போச்ச. ஏண்டா கவலைப்படுற? உனக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் போட்டு காட்டப்படும். மீனாட்சி, உடனே உன் புத்தி எப்படி எல்லாம் வேலை செய்யணும் தெரியும் எனக்கு. எடு வண்டிய. சரி சரி, இந்த கெட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? உண்மையை சொல்லுங்க. இல்லம்மா, ஒரு வாரமா மனசே சரியில்லை, ரொம்ப குழப்பமா இருக்கு. உன் முகத்தை ஒரு தடவை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். என்னப்பா பிரச்சனை? எனக்கு உன் அண்ணனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா? ஆமாம்மா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இருந்து அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். என்னப்பா, என்ன ஆச்சு? இல்லம்மா, நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா. தமிழுக்கு எது சரின்னு நாம யோசிச்சோமே தவிர அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு யோசிக்கவே இல்லை. ஆமாமா, அவன் நம்ம மேல ரொம்ப வருத்தத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணா, அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசுச்சா? பேசினா கூட மனசு ஆறிடுமா. நாம சீரியஸாவே என்ன பண்ணலாம்னு கூட யோசிக்கலாம். ஆனா அவன் பேசல, மனசுக்குள்ள என்னென்னமோ யோசிச்சு சங்கடப்படுறாம்மா. அவனை பார்க்கறப்போ நாம தானடா இதுக்கெல்லாம் காரணம்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்போ சுத்தமாக வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. காலையில் கிளம்பி போனான்னா ராத்திரி எப்போ வராங்கிறதே தெரியல. சில நாள் ராத்திரி வர்றதே இல்லைம்மா. யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசுறதே இல்லை. ஏதாவது கேட்டால் ரொம்ப கோபமாக பேசுகிறான். உங்ககிட்ட கோவப்பட்டுச்சாப்பா? என்கிட்ட இன்னும் அவன் பேசலம்மா. உன் அம்மா தான் வாங்கி கட்டிக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட அவன் அப்படி பேசிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குமா. அவனை நான் தப்பு சொல்ல வரலம்மா. அவனை மாதிரி ஒரு புள்ள கிடைக்காது. அப்பேற்பட்ட புள்ளைக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தான் எனக்கு கவலையா இருக்குமா. அப்பா, என்னப்பா இது? அழாதீங்கப்பா. என்
என்னால் முடியலம்மா. அவன் எப்போ சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்படி சில காரணங்களை நினச்சிதான் நான் வேண்டான்னு சொன்னேன். உன் அண்ணன் படுற கஷ்டத்தை பார்க்குறப்போ நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கும்மா. நீ பேசினியம்மா அவங்ககிட்ட? நிறைய தடவை ட்ரை பண்ணப்பா, அண்ணன் ஃபோனையும் எடுக்கலை. அண்ணன் என் மேலேயும் கோபமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் என்னை வெறுத்துட மாட்டா இல்லம்மா. அப்பா